நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹைதராபாத் நகரின் மீர்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தான் 20 வயதான ஐஸ்வர்யா. இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் 21 வயதேயான மாரட்டி அஷீர் என்பவருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் அவருக்கு அறிமுகம் கிடைத்தது. மிக குறைந்த நாட்களிலேயே இருவரும் நண்பர்களானதுடன் அதன் பின்னர் காதலாக மாறியது. இதையடுத்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியன்று பெற்றோரின் ஒப்புதலின்றி ரகசியமாக கோவிலில் வைத்து ஐஸ்வர்யா மற்றும் ஆஷீர் ஜோடி திருமணமும் செய்து கொண்டுள்ளனர். பின்னர் வாடகை அறை எடுத்து ஒன்றில் இருவரும் சில நாட்கள் குடும்பமும் நடத்தியுள்ளனர். இந்நிலையில் தான் ஐஸ்வர்யா திருமணம் செய்து கொண்ட தகவலை அவரது குடும்பத்தாருக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஐஸ்வர்யாவை நேரில் சந்தித்து எச்சரித்ததுடன் முதலில் இருவரும் வாழ்க்கைக்கு தேவையான பொருளீட்டுப்படியும் கேட்டுள்ளனர். மேலும் ஐஸ்வர்யாவை தங்கள் குடியிருப்புக்கே அழைத்துச் சென்றுள்ளனர் பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினர். தமது விருப்பத்திற்கு எதிராக குடும்பத்தினர் செயல்படுவதாக கருதிய ஐஸ்வர்யா இனி மேலும் தனது கணவரான ஆஷியுடன் வாழ முடியாமல் போகலாம் எனவும் எண்ணியுள்ளார். இந்த விவகாரங்களால் மனமுடைந்த ஐஸ்வர்யா ஒரு கட்டத்தில் மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறி தனது நெருங்கிய நண்பர்கள் செல்லிடம் பஞ்சரா ஹில்லில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் குடியிருந்து வந்துள்ளார். அந்த தகவல் தெரிய வந்த ஆஷிர் மீண்டும் ஐஸ்வர்யாவை சந்தித்ததுடன் அவர்கள் நெருக்கமாக பழகவும் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் தான் தான் கர்ப்பமானதை அறிந்த ஐஸ்வர்யா அந்த தகவலை கணவரான ஆஷிருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். ஆனால் இது சரியான தருணம் அல்ல, இதனால் கருவை கலைப்பதே தற்போதைய சூழலில் சரியான முடிவு எனவும் ஆஷிர் தனது மனைவியிடம் தெரிவித்துள்ளார். கணவரின் முடிவை ஏற்க முடியாத ஐஸ்வர்யா நேரடியாக ஆஷிரின் தாயாரை சந்தித்தும் பேசியுள்ளார். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகேதான் முறைப்படி இருவருக்கும் திருமணம் செய்து தர இருப்பதாகவும் தற்போது கருவை கலைத்து விடவும் ஆலோசனை வழங்கியுள்ளார் அவருடைய தாயார். ஆஷிர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்த முடிவால் தாம் ஏமாற்றப்பட்டதாக கருதிய ஐஸ்வர்யா நேரடியாக ஹாஸ்டலுக்கு சென்று கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கணவரான ஆஷிரால் தான் ஏமாற்றப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தில் தாம் எந்த பிழையும் செய்யவில்லை எனவும் ஐஸ்வர்யா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த விவகாரம் தொடர்பில் போலீசார் வழக்கு பதிந்ததுடன் இளம் வயது கர்ப்பிணி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்துக்கான உண்மையான காரணம் தொடர்பில் விசாரித்தும் வருகிறார்கள்.